சக்கரை பொங்கலும் பால் பாயசம் செய்ய போகிறோம். அதுக்கு பச்சை அரிசி சாதத்தை வேக வச்சு எடுத்து ஒரு கப் அளவு எடுத்துக்கினேன். பச்சை பயிரும் அதே மாதிரி வேக வச்சு வச்சுருக்கேன். பச்சை பயிர் மட்டும் நெய் ஊற்றி வறுத்துட்டு வேக வச்சுக்கோங்க. இந்த அளவு வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். மண் இருக்கும், அதனால் கரைச்சி வடிகட்டி எடுத்து ஒரு கடாயை எடுத்துப்போம். அதில் நெய் ஊற்றிப்போம். இப்போ முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி திராட்சையும் வறுத்துக்கலாம். முந்திரி கொஞ்சம் செவக்கட்டும், அதுக்கப்புறம் திராட்சை போடலாம். இப்போ திராட்சை போட்டுக்கலாம். இதுவும் லேசாக வறுத்துக்கலாம். வறுத்தாச்சு. இது ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். திருப்பி நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கும். நெய் கொஞ்சம் ஊறுகட்டும். இப்போ வடித்த இந்த சாதம் 1 கப் சாதத்தை இதில் போட்டுக்கலாம். போட்டு இந்த நெய்யோடு சேர்த்து அதை வதக்கலாம். சும்மா லேசாக அந்த நெய்யில் பரட்டி எடுத்தால் போதும். இப்போ பச்சை பயிர், 1 கப் பச்சை பயிர் எடுத்தாலும் அதுவும் இதோடு சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாதத்தோடு சேர்த்து இந்த அளவுக்கு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். பாலும் இதோடு சேர்த்து மிக்ஸ் ஆகிற அளவு பால் பால் ஊற்றி நல்லா கொஞ்சம் கெட்டி ஆகட்டும், அது வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இந்த அளவுக்கு கெட்டி ஆகிட்டோன்னு வெல்லம் ஊற்றிக்கலாம். இந்த வடிகட்டி வச்சுருக்கேன் இந்த வெல்லத்தை ஊற்றி. வெல்லம் வந்து 3 மடங்கு போட்டுக்கணும். எவ்வளோ போடுறோமோ சாதமும் பருப்பும் 3 மடங்கு ஊற்றிக்கணும். இதுவும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கலர் எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கெட்டியாகட்டும். இப்போ கலரிக்குன்னே இருங்க. இப்போ கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இதையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோ. கொஞ்சம் கெட்டியாகணும். பாருங்கள் இந்த அளவு கெட்டி ஆகிட்டோடனே இப்போ முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கலாம். இதுவும் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்கள், இன்னும் ஆறுச்சுன்னா கொஞ்சம் கட்டிடும். இந்த சக்கரை பொங்கல் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. முக்கியமாக குழந்தைங்களும் இந்த பல்லு இல்லாத வயசானவங்களுக்கும் இது கொடுத்தீங்கன்னா நல்லா அருமையாக இருக்கும், சாப்பிடுவாங்க. அடுத்தது பால் பாயசம் செய்யலாம். பால் பாயசத்துக்கு முதல்ல சேமியா வறுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன், அதுக்காக கொஞ்சமாக சேமியா போட்டேன். இந்த அளவுக்கு லேசாக வறுத்து வச்சுப்போம். தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம். கொதிக்கட்டும் தண்ணி. தண்ணி கொதிக்குது. இப்போ சேமியா இதில் போட்டுக்கலாம். இந்த வேகணும் தண்ணியிலே, இந்த சேமியா கொஞ்சம் வேகணும். லேசாக கலரி விட்டுக்கலாம். இப்போ வேகட்டும் சேமியா. வெந்துடுச்சு பாருங்கள் சேமியா. இதை மாதிரி வேக வச்சு நீங்கள் பாயசம் பண்ணிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாது, கெட்டியாகாது பாயசம். கொஞ்சம் தனியாக நல்லாயிருக்கும் பால் பாயசம். வெந்துடுச்சு. இதை தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுப்போம். அந்த சேமியா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரம் வச்சு பால் ஊற்றிக்கும். இது காய்ச்சின பால் தான். காயட்டும் பால். காயட்டும் பால் காயுது பாருங்கள். இப்போ வந்து ஜவ்வரிசி வந்து ஊற வச்ச ஜவ்வரிசி இது, இந்த அளவுக்கு அதை இதில் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஹவர் ஊற வைங்க போதும், சீக்கிரம் வெந்துடும். அதுக்காக தான் போட்டு இதோட பாலோடு இந்த ஜவ்வரிசி நல்லா வேகட்டும். ஜவ்வரிசி வெந்துடுச்சு. இப்போ வேக வச்ச சேமியாவில் அதை போடலாம்.
இப்போ இதோட சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சேமியாவை இது நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு, சேமியாவும் ஜவ்வரிசியும். இப்போ ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ சர்க்கரை போட்டுக்கலாம். இதையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக நம்ம மில்க்மேட் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும். மில்க்மேட் ஊற்றி செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்டாக. அதனால தான் நான் சர்க்கரை கம்மியாக போட்டேன். ரொம்ப அருமையான ஒரு பால் பாயசம். இதே மாதிரி தான் இங்கே ஒன்றோட ஒன்று ஒட்டில் பாருங்கள். பால் பாயசம் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும் பால் பாயசம். அவ்வளோதான், எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ வந்து கடைசியாக முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். முந்திரியும் திராட்சையும் போடுதும். ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான் பால் பாயாசம். முந்திரி கொஞ்சம் நிறைய போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சக்கரை பொங்கலையும் பாயசத்தையும்.